வணக்கம். கணபதி முதல்வா, காலத்தை வென்ற விடுதலை வீரர், ஐயாமுத்து காவியம் படைக்க நினைவினை ஆண்டு நன்னெறி காட்டி நிறைவினை செய்து அருள் புரிந்திடுவாய். செந்தில் வேலவன் சீரடி பற்றி சீர்மிகு பாரத விடுதலை வீரர் ஐயாமுத்து, செந்தமிழ் முடக்க செப்பிட முனைந்தேன், சிந்தேகவர செதுக்கிட அருள்வாய். நம்முடைய புதுச்சேரியிலே தீரன் இணையத்தை உருவாக்கி இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை வழங்கியிருக்கிற நம்முடைய குங்கு பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் போற்றலுக்குரிய டாக்டர் வி பாலசாமி அவர்களுக்கும் அறிமுக உரையாற்றியிருக்கிற என்னுடைய கல்லூரி தோழர் கோவை வழக்கறிஞர் கணபதியப்பன் அவருடைய மூத்த சகோதரர், பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய கணிதத்துறையினுடைய துறை முன்னாள் துறைத்தலைவர் டாக்டர் பி கந்தசாமி அவர்களுக்கும் பின்னாலே நன்றி உரையாற்றிருக்கிற சேலம் உருக்காலையினுடைய முனைவர் கே பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வித்திட்டு இருக்கிற மூலகாரணமாக இருக்கிற எங்களுடைய மண்ணின் மைந்தர் பேராசிரியர் டாக்டர் நல்லசாமி அவர்களுக்கும் இதில் இணைந்துள்ள குங்கு சமுதாயத்தினுடைய வழித்தோன்றல்களாக பெரிய பொறுப்பில் இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரிக்கு முதலில் நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். காரணம், கொங்கு மண்டலத்திலே சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்றவர்கள் 250 பேர். அந்த 250 பேரில் ஆங்கிலேய அரசாங்கத்தையே உலுக்கி பார்த்தவர் கண்ணம்பாளையம் தியாகி கே வி ராமசாமி கவுண்டர். 10 இளைஞர் ஒன்று சேர்ந்து 13/8/1942 அன்று அப்பொழுதெல்லாம் அரவங்குறிச்சியிலிருந்து நீலகிரி மாவட்டம் அரவங்குறிச்சியில்தான் ஆயுத உற்பத்தி, அந்த ஆயுதங்கள் ரயிலிலே இந்தியாவுடைய பல பாகங்களுக்கு செல்லும் இராணுவ தளவாட ஜாமான்கள். அதை சூலூரிலே குளத்தருகே ரயிலை நிறுத்தி மக்களை இறக்கிவிட்டு அத்தனை இராணுவ தளவாடங்களையும் கொளுத்தினார் ராமசாமி கவுண்டர் தலைமையிலான குழு. ஆங்கிலேய அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை, யார் செய்த பணி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. 26/8/1942 அன்று சூலூரில் இன்றைக்கு இருக்கிற ஏர்போர்ட் ஆங்கிலேயர்களுடைய ராயல் கடற்படையின் விமான நிலையமாக இருந்தது. ஆர்என்ஏஒய் சூலூர் என்று அழைப்பார்கள். அங்குதான் ஆங்கிலேயர்கள் அப்போது நடந்த யுத்தத்துக்கு தேவையான இராணுவ டேங்குகள் விமானங்கள் காயமுற்ற இராணுவ வீரர்களை அங்குதான் சிகிச்சை கொண்டு வந்து செலுத்துவது வழக்கம். 26/8/1942 இரவு அங்கே உள்ளே நுழைந்து அங்கிருக்கிற வேலையாட்களை வெளியேற்றிவிட்டு தீ வைத்து 200 டேங்குகளை தூள் தூளாக்கி விமான நிலையத்தை தூள் தூளாக்கி பலர் மாண்டனர், பலர் காயமுற்றனர். நம்முடைய கண்ணம்பாளையம் கே வி ராமசாமி கவுண்டர் உள்ளிட்ட நண்பர்கள் தப்பி ஓடி மதுரைக்கு சென்று மதுரையிலிருந்து நேர புதுச்சேரிக்கு வர்றார். தாடி வளர்த்துக் கொண்டு புதுச்சேரிக்கு வர்றார். புதுச்சேரியிலே ஒரு கோயில் பூசாரியார் கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்களால் அவருடைய தலைக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆங்கிலேயருடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் கே வி ராமசாமி கவுண்டரை காப்பாற்றிய மண் புதுச்சேரி. அவர் 30/4/1946 பிரகாச முதல்வராகி வழக்கை ரத்து செய்த பின்புதான் கோவைக்கு வந்தார். அந்த மாவீரரை தியாகத்தின்
திருவிழாக்கு காப்பாற்றிய புதுச்சேரிக்கு முதலில் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தியாகச்சுடர் கோவை ஐயாமுத்து அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை, அதற்கு பின் பெரியாரோடு கலந்து கொண்டிருந்த போராட்டங்கள், சுதந்திர போராட்டம், கதர் இயக்கத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது, மகாத்மா காந்தியோடு நெருங்கி பழகியது, இந்தியாவிற்கு அத்தனை மாபெரும் தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு, பாபு ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல் போன்ற அத்தனை பேருக்கு நண்பராக இருந்த இந்த வரலாறுகளை எல்லாம் பின்னாலே குறிப்பிடுகிறேன். காங்கேயம் வட்டம் முன்பு உருவாவதற்கு முன்பு தாராபுரம், நாங்கள் இருக்கிற தாராபுரம் வட்டத்தில் தான் பரஞ்சேரவழி கிராமம் இருந்தது. அங்கே நம்முடைய அண்ணன் செல்வகுமார் வந்திருக்கார். செல்வகுமார் எனக்கெல்லாம் மாப்பிள்ளை, பெயர் கொடுக்காரு. பரஞ்சேரவழி கிராமத்தில் அங்கட கவுண்டர் மாரக்கால் தம்பதியினர் பயரங்குல தோன்றலாக 1898 ஆண்டு ஐயாமுத்து பிறந்தார். அங்கட கவுண்டர் மாரக்கால் தம்பதியினருக்கு 6 குழந்தைகள், வெள்ளியங்கிரி, அங்கம்மாள், தெய்வானை, நஞ்சப்பன், சுப்பையன் என்று 6வது குழந்தை ஐயாமுத்து. ஐயாமுத்துவின் பாட்டனார் அங்கடகவுண்டருடைய தந்தை ஆயிக்கவுண்டருக்கு நிறைய நிலம் இருந்தது. இப்பொழுதெல்லாம் தாராபுரம் தாலுக்காவில் நிலம் இருந்தா நம்முடைய பேராசிரியர் நமசாமி தெரியும், உடக்காய் கூட மொட்டுவிடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மானாவாரி நிலங்கள், அவர் விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்காமல் பஞ்சு வியாபாரம் செய்தார். அவருடைய மிக நெருங்கிய நண்பர் சென்னிமலையிலே பெரிதும் போற்றப்பட்ட கிழக்கு உழவு பெரிய விட்டு சுப்பராய போலியார், இருவரும் சேர்ந்து கிராமத்திலே பஞ்சு வாங்கி அந்த பஞ்சை கைமணிகளில் சுத்தம் செய்து அரைத்து மலர்களில் ஏற்றி கோவையில் புதிதாக துவங்கப்பட்ட ஸ்டான்ஸ் ஆலைக்கு அனுப்பி வைப்பார்கள். இந்த அங்கண்ண கவுண்டர் மரக்கால் தம்பதியரான இந்த குழந்தைகள் எல்லாம் வளர்வதற்கு முன்னால ஆயிக்கொண்ட குடும்பத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. காரணம், பரஞ்சேரவழி கிராமம் எல்லாமே பெயர் கொடுத்துக்காரங்க தான். பயரங்கூடத்தை மற்ற குலத்தை இல்லாத அளவுக்கு பயரங்கூடத்துக்கு ஒரு பெருமை என்னவென்றால் சொன்னால், புறநானூற்றில் புறம் 29 பாடலில் நெடுமான் நெற்றின் பயின் பயிரில் உதித்து, அதாவது பச்சை பயிரை பெருமளவிலே விளைவிக்கிறவர்கள் பயிரங்கூட்டத்துக்காரர்கள். அதை விட பயிரங்கூட்டத்தை பற்றி ஒரே வரையில் சொல்லணும்னா, படியளந்து உண்ணும் பயிரன், எல்லாருக்கும் உணவு போடுற அந்த குடும்பம். அதுபோல ஆயிக்கொண்டு பலருக்கு உதவி செய்தவர், ஏழை எளிய மக்களுக்கு எல்லா தொழிலாளிக்கும் உதவி செய்ததனால் அந்த குடும்பத்திற்கு அந்த பகுதியில் ஒரு பெரிய மரியாதை இருந்தது. சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆயிக்கொண்டர் கோவைக்கு வந்து கோவையிலே தங்கி ராஜவீதியிலே ஒரு பருத்தி மண்டி ஆரம்பித்தார். பருத்தி கொட்டை, பருத்தி விற்பனை மண்டி ஆரம்பித்தார். அங்கட கவுண்டர் அவர் மனைவி மாரக்கால், அங்கட கவுண்டருடைய மனைவி மாரக்கால் முத்து மணிகூடத்தை சேர்ந்தவர்கள். இந்த குழந்தைகள் இவங்க எல்லாம் கோவையிலே வந்து தங்கி கோவையில் கீழ் ஜவுளிக்கடை என்கிற பகுதியில் ஒரு ரெடிமேடு ஆடை விற்பனை நிலையத்தை துவக்கி நடத்தினார். அவருக்கு உதவியாக முதன் மகன் வெள்ளியங்கிரி பணியாற்றி வந்தார். ரொம்ப நல்ல வியாபாரம், ரொம்ப நல்லபடியாக வளர்ந்து வந்தது. வெள்ளியங்கிரி, அங்கம்மாள், தெய்வானை ஆகியோர் திருமணங்களை
மிக சிறப்பாக நடத்தி வைத்தார். ஆனா எதிர்பாராத விதமா வயிற்று போக்கால் 1899 ஆண்டில் அங்கனகொன்று இயற்கையை எழுதினார். அப்போது ஐயாமுத்து 10 மாத குழந்தை. அங்கனகொன்று இருந்து விட்டதனால் அந்த குடும்பமே என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் முதல் மகன் வெள்ளியங்கிரி இரவோடு இரவாக கடையில் இருந்த ரெடிமேடு துணி உட்பட அனைத்து பொருட்களையும் சொன்னா கொள்ளையடித்துக் கொண்டு ஓடிவிட்டார். ஐயாமுத்துவின் தாயார் மாரக்கால் மணந்தளரில்லை. மணி கொடுத்துக்காரங்க, மணி கொடுத்துக்கார சொல்ல வேண்டியதுல வீரமே அவங்களோட இயற்கையாகவே இருக்கிறது. மணி கொடுத்துக்காரங்க மணந்தளராமல் தன் தமக்கை தாயக்கால் உதவியுடன் குடியிருந்த வீட்டிலேயே ஒரு மளிகைக்கடை ஆரம்பித்தார். அங்கே அவர் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் அங்காளம்மன் கோயில் ஒரு பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் தான் நஞ்சப்பனும் சுப்பையனும் படித்து வந்தார்கள். அதே பள்ளியில் ஐயாமுத்தையும் சேர்த்தார்கள். ஐயாமுத்து 2ஆம் பாரம் வரை படித்தார். அவர்களுக்கு வேண்டிய அந்த சென்னிமலை முதலியார் குடும்பம், பெரிய வீட்டு முதலியார் குடும்பம் ₹1000 கொடுத்து இந்த குடும்பத்துக்கு உதவி செய்தார்கள். அதை வைத்து மாரக்காள் கோயம்புத்தூர்ல புலிவாடையில ஜெயில் ரோட்ல புதிதாக கட்டப்பட்ட 3 கடைகளையும் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து பெரிய அளவில் மளிகைக்கடையை தொடங்கினார். அந்த புதிய கடைக்கரையில் செயிண்ட் அந்தோனியார் பாடசாலையிலே ஐயாமுத்து 3rd form அந்த பள்ளி ரோம கத்தோலிக்க கிறிஸ்தவ பாதிரிமார்களால் நடத்தப்பட்டது. 4ஆம் பாரத்தில் முதல் தரமாக ஐயாமுத்து தேறி 5ஆம் பாரம் என்பதை இன்றைக்கு 10th standard லண்டன் மிஷன் பள்ளியை சேர்ந்தார். லண்டன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்ததன் விளைவாக ஐயாமுத்து ஆங்கில மொழியை நன்கு கற்றறிந்தார். ஐயாமுத்துக்கு வக்கீல் ஆக வேண்டும், வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் வெள்ளிங்கிரியும் சுப்பையனும் மேற்படிப்புக்கு உதவ மறுத்துவிட்டார்கள். அண்ணன் சுப்பையன் மளிகைக்கடையிலேயே வேலைக்கு சேர சொன்னார். ஆனால் ஐயாமுத்து அதற்கு உடன்படவில்லை. வெளியூருக்கு வேலைக்கு செல்ல முடிவெடுத்தார். காதில் இருந்த கடுக்கரை தன் நண்பன் சுந்தரராஜின் தாயிடம் கொடுத்து ₹5 கடன் பெற்றுக்கொண்டு 1915 சென்னைக்கு ரயில் ஏறினார். அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்துக்கு அடிகோலியது இந்த சம்பவம். அவர் அன்னைக்கு சென்னைக்கு செல்லாமல் இருந்தால் மளிகைக்கடையில் பார்சல் செய்து கொண்டுதான் இருந்திருப்பார். சென்னையில் கோவையைச் சேர்ந்த அவர் குடும்பத்துக்கு வேண்டிய முகமது அப்துல் ஹபீஸ் சாய் குடும்பம் இருந்தது. அவரின் மகன் அப்துல்லா ஐயாமுத்துவின் உற்ற நண்பர். சென்னையிலே அவரை சந்தித்தார். சந்தித்ததன் விளைவாக சென்னையில் முருகேச முதலியார் நடத்தி வந்த டோவர்ஸ் அன்போர் நிறுவனத்தில் அவருக்கு வேலை கொடுத்து தந்தது. சுமார் 5 மாதங்கள் பணியாற்றிய பின்பு அம்மாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் கோவை திரும்பினார். ஐயாமுத்து அந்த குறுகிய காலத்திலே தட்டச்சும் பயந்து விட்டார். அதன் விளைவாக கோவை செஷன்ஸ் நீதிமன்றத்திலே குற்றத்துறை அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் WP ஸ்டீவன்ஸ் என்ற வழக்கறிஞரிடம் உதவியாளராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. சில மாதங்கள் அவரிடம் பணியாற்றினார். அவரின் வேண்டுகோளின்படி கோவையில் செயல்பட்டு வந்த ஸ்பென்சர் கம்பெனியிலே வேலைக்கு சேர்ந்தார். 1918 அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு இராணுவத்தில் சேர முடிவெடுத்தார். அப்பொழுது முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது.
சென்னை கிண்டியில் இயங்கி வந்த ஓவர்சீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் அங்கு சென்று 10/8/1918 பயிற்சிக்காக சேர்ந்தார். வித்யாமுத்துவின் ஆங்கில அறிவை பார்த்து வியந்த அப்பள்ளியின் முதல்வர் கேப்டன் எம்ஹெச் ஆன்ஸ்பி அவரை இராணுவ கிளார்க் பணியில் சேரும்படி 7/9/1918 அன்று பம்பாய் அனுப்பி வைத்தார். 8/10/1918 அன்று பம்பாயில் கப்பலேறி அரபு நாடான பஸ்ரா சென்று 15/11/1918 அன்று பஸ்ராவிலிருந்து புத் என்னும் சிறிய கப்பலேறி 18/11/1918 அன்று பாக்தாத் நகர் சென்றடைந்தார். அங்கு ராணுவ ரயில்வே ஸ்டோர் வார்டு கீப்பராக பணியமர்த்தப்பட்டார். 2 ஆண்டுகள் பணி முடித்து 1920 டிசம்பர் மாதம் பாக்தாத் நகரை விட்டு வெளியேறி கராச்சி வழியாக கோவை வந்தடைந்தார். கோவை வந்த பின் சென்னை சென்று முருகேச முதலியாரை சந்தித்து ஆலோசனை பெற்று 1921 ஜனவரி மாதம் வெளிநாட்டு பொருட்கள் விற்பனை செய்யும் ரோவர் அண்டோ கம்பெனியை துவக்கினார். அந்த ஆண்டுதான் சிங்காரம்பாளையத்தை சேர்ந்த கோவிந்தம்மாளை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்திய ஆண்டு 1921. அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் கோவை வரியிலிருந்து காரணேசன் பார்க்கில் உரையாற்றினார்கள். அந்த கூட்டத்துக்கு ஐயாமுத்தும் சென்றிருந்தார். அண்ணல் காந்தியடிகள் அங்கு பேசுகிற பொழுது அந்நிய துணிகளையும் அந்நிய பொருட்களையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும், பகிஷ்கரிக்க வேண்டும் என உருக்கமான வேண்டுகோள் விடுத்தார். அண்ணல் காந்தியடிகளுடைய பேச்சு நம்முடைய தியாகச்சம்பல் ஐயாமுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு கூடியது. அதன் விளைவாக ரோவர் கம்பெனி இழுத்து மூடிவிட்டு கல்கத்தா சென்றார். 1922 எவ்வித பயண திட்டமும் நோக்கமின்றி ரங்கூன் நகர் சென்றடைந்தார். எதிர்பாராத வண்ணம் அங்கு அறிமுகமான கோவை நாதமணி கவுண்டர் நட்பால் டக்ளஸ் கிராண்ட் கம்பெனி லிமிடெட் என்ற ஸ்காட்லாந்து கம்பெனியில் தட்டச்சராக வேலைக்கு சேர்ந்தார். ஓராண்டு காலம் அங்கு பணியாற்றிவிட்டு ஆங்கிலேய உடைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சுத்த கதறடைந்து ரங்கூனை விட்டு கிளம்பி கோயம்புத்தூர் வந்தடைந்தார். கிணத்துக்கடவுதான் அவருடைய துணைவியார் கோவிந்தம்மாள் இருந்தாங்க. கிழத்துக்கடவு சென்று மனைவியை சந்தித்து விட்டு கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயாசாமியை சந்தித்தார். அவருடைய ஆலோசனைப்படி கோவையில் தனிக்குடித்தல் தொடங்கி கணவனும் மனைவியும் கதர்போர் ஊற்று திருப்பூர் காங்கிரஸ் கதர்போருக்கு விற்பனை செய்ய தொடங்கினார்கள். மாலை நேரங்களில் ஐயாமுத்து கிராமம் கிராமமாக சென்று காந்தியடிகளின் உபதேசத்தையும் கலர் அணிய வேண்டியதன் அவசியத்தையும் பரப்பி வந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஐயாமுத்து காங்கிரஸ் தொண்டர்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதிகளுக்கு சென்று சுகாதாரம் பேணுதலின் அவசியத்தை எடுத்துச் சொல்வதோடு அவர்களே துடுப்பத்தை எடுத்துக்கொண்டு தெருக்களை சுத்தம் செய்தார்கள். கோயம்புத்தூரில் முதன் முதலில் சினிமா தியேட்டர் கட்டியவர் வின்சன் பிரதர்ஸ். நம்முடைய பேராசிரியர் கந்தசாமி உங்களுக்கெல்லாம் தெரியும், எஸ் வின்சென்ட் அண்ட் ஜேம்ஸ் வின்சென்ட் சகோதரர்கள். அவங்க வந்து மகாஜன நேசன் என்ற வார இதழை தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகளில் ஆரம்பித்து நடத்தி வந்தனர். அப்பொழுது சேலத்தில் தமிழ் மாகாண அரசியல் மாநாடு நடைபெற்றது. அதன் பிரதிநிதியாக பங்கேற்ற ஐயாமுத்து
இந்த மாநாட்டு நிகழ்வுகளை எல்லாம் பற்றி ஒரு கட்டுரை எழுதி மகா சந்தேசம் பத்திரிகை அனுப்பினார். அதை பிரசுரித்த வின்சென்ட் செல்வரர்கள் ஐயாமுத்துவை மெதுவாக பாராட்டி மகாஜன் நேசன் பத்திரிகையை அவரையே எடுத்து நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். வாய்ப்பை நடுவ விடாமல் அந்த பத்திரிகை நடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து வாரந்தோறும் தவறாமல் எழுதி வந்தார். இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியை மக்கள் பணிக்காக இருக்கிற தலைவர்களாக இருந்தாலும் சரி, மக்களை நோக்கி சென்று மக்களுடைய குறைகளை கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதை அன்றைய உணர்த்தியவர் நம்முடைய ஐயாமுத்துவன். ஐயாமுத்துவனுடைய கட்டுரைகளை படித்த பல தரப்பினரும் பாராட்டினார்கள். பத்திரிகையுடைய விற்பனையும் வேண்டும். அச்சமயம் திருப்பூரில் இயங்க வந்த தமிழ்நாடு காதி போடி தலைவராக நம்முடைய போற்றுதலுக்குரிய பெரியார் ஈவேரா அவர்கள் செயலாளராக கா சந்தானமும் செயல்பட்டு வந்தனர். மாவட்ட தலைவர் ஐயாசாமியும் நம்முடைய தியாகி ஐயாமுத்துவும் அங்கு கதர் துணிகளை வாங்கி தலைச்சுமையாக கிராமம் கிராமமாக சென்று விட்டார்கள். கதர் விற்பதன் மூலம் காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்த்தவும் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கவும் ஐயாவுக்கு அல்லும் பகலும் அயராது வைத்தார். ஈவாரா எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஐயாவுத்துடன் சென்று வந்தார். இருவரும் உற்ற நண்பர்களானார்கள். அப்பொழுது கேரள மாநிலத்தில் ஈழவர்களுடைய பிரச்சனை, ஈழவர்கள் நம்ம இதில் சாணார்கள் என்று சொல்வது போல அவர்கள் அங்கிருக்கிற பெண்கள் மாறாப்பு சிலை அணி மாறாப்பு சேலை அணியக்கூடாது, ஜாக்கெட் போடக்கூடாது, ஆண்கள் செருப்பணிந்து செல்லக்கூடாது. அதை எதிர்த்து திருவாங்கூர் மன்னருடைய ஆட்சி எதிர்த்து காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் கேளப்பான் கே பி கேசவ மாநிலம் போன்றவர்கள் எல்லாம் போராடி வந்தார்கள். ஆனால் அந்த போராட்டம் தோல்வியடைந்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நாராயணகுரு அவர்கள் கேரள மாநிலத்திலே பின்தங்கிய சமுதாய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நாராயணகுரு அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நடந்த அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அண்ணல் காந்தி அவர்கள் பெரியார் போன்றவர்களை எல்லாம் செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அங்கிருந்து கேசவ மேனனும் இவர்களை வரவழைத்திருந்தார். அதுக்காக கேரள மாநிலம் திருவிதாங்கூர் சமஸ்தான எல்லைக்குட்பட்ட வைக்கம் என்ற ஊரில் நடந்த நிகழ்ச்சிக்காக பெரியார் ஈவேரா அவர்களும் நம்முடைய ஐயாமுத்து அவர்களும் மற்றும் ஒரு ராமநாதன் அவர்களும் சென்றார்கள். செல்லுகிற வழியிலெல்லாம் காவல்துறை குறுக்காட்டி இவர்களை எச்சரித்து அனுப்பியது. இவரெல்லாம் சிறங்கு என்ற ஊருக்கு சென்றார்கள். அது நடந்த ஆண்டு 1924. நான் ஆரம்பிக்கிற போதே சொன்னேன், மறந்த தலைவர்கள் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்று. அங்க சிறங்கில்ல மக்கள் பிரச்சனையை, மக்கள் பாதிக்கிற பிரச்சனையை யார் பேசுவது என்ற வந்தது சூழ்நிலை வந்தபோது போலீசாருடைய அடக்குமுறைக்கு பயந்து பின்வாங்கிய நேரத்தில் தடையுத்தரை மீறி நம்முடைய ஐயாமுத்து அவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேசினார். திருவாங்கூர் மகாராஜாவின் அவருடைய ஆட்சி முறையும் மிக கடுமையாக விமர்சித்து பேசினார். அவருடைய உரை போலீஸ் அடக்குமுறைக்காக இந்த போராட்டமே தொய்வடைந்திருந்தது மாறி அந்த உணர்ச்சி பிளம்பான தீப்பிளம்பான உரை மக்களை தட்டி எழுப்பியது. மேடையிலிருந்து இறங்கிய உடனே ஐயாவுக்கு கைது செய்யப்பட்டார். வழக்கு பதிவு செய்தனர் தடையை மீறி பேசியதற்காக.
திருவனந்தபுரம் ஃபோர்ட் அங்குதான் நீதிமன்றம் இருக்கிறது. அந்த நீதிமன்றத்திலே வைக்கம் சமரின் முதல் கைதான ஐயாமுத்து அவர்கள் இங்க வைக்கத்தில் செலவிச்சிருக்கணும்னா ஐயாமுத்து அவர்களுக்கு தான் வைத்திருக்க வேண்டும். ஒரு தொங்கினத்தை சேர்ந்த சாதாரண விவசாயி ஒரு பெயர் கொடுத்து கண்டுக்கிறதுக்கு யார் இருக்கா? முதல் கைதான அவர் நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனையும் 15 ரூபாய் அபராதம் வைத்தது. ஐயா இந்த சிறையில் இருந்த நாட்களுக்கு வேதனைப்படவில்லை. 15 ரூபாயும் செலுத்த முடியாது என்று சொல்லி அதற்காகவும் சிறையில் இருந்து அந்த இருந்த நாட்களில் மலையாள மொழியை மிக அற்புதமாக எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டார். 31வது நாள் தண்டனை முடித்து வெளியே வந்த ஐயாமுத்துவை கேரள மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு வரவேற்பு கொடுத்து திறந்த வாகனத்திலே ஊர்வலமாக அழைத்துச் சென்றார்கள். ஊர்வலம் வக்கீல் கிருஷ்ணன் பிள்ளைய வீட்டிற்கு சென்றடைந்தது. அங்கு தமிழகத்திலிருந்து ராஜாஜி ஊதறிஞர் ராஜாஜி ஐயாமுத்துவை வரவேற்க சென்றிருந்தார். அன்று கோட்டை மைதானத்திலே மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அத்தனை கேரள தலைவர்களும் பாராட்டியது ஐயாமுத்துவின் துணிச்சலையும் ஐயாமுத்துவின் கருத்தாழத்தையும். ஐயாமுத்து அவர்கள் ஈழவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தையும் தான் பாராட்டி பேசினார்கள். அவர் அத்தோடு இருந்தவர்கள் இருந்து விடவில்லை. ஐயாமுத்து கோவைக்கு வந்த பின்பு கோவை திருப்பூர் ஈரோடு என்று சொல்லி அனைத்து பகுதிகளுக்கெல்லாம் சென்று நிதி வசூல் செய்து வைக்கம் சம போராட்டக் குழுவினுடைய பொருளாளர் கோவிந்தன் சானாருக்கு அனுப்பி வைத்தார். அதற்கு பின்பு ராசிபுரம் மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றிய போது அருகில் இருக்கிற திருச்செங்கோடு வட்டம் புதுப்பாளையத்திலே பி கே ரத்னசாமி ரத்னசபாவிற்கொண்டர் என்கிற முராசாருடைய இல்லத்துக்கு போயிருந்தார். அவர் ராஜாஜியனுடைய மிக நெருங்கிய நண்பர். புதுப்பாளையத்திலே காந்தி ஆசிரமம் துவக்க வேண்டும் என்பதை ராஜாஜி அவர்கள் முன்பே தெரிவித்திருந்தார். அதற்கு ரத்னசபாவதி கவுண்டர் அவர்களும் நாளைக்க நிலத்தை தருவதாக தெரிவித்திருந்தார். ரத்னசபாவதி கவுண்டரும் ராஜாஜியும் ஐயாமுத்து அவர்களை நீங்கள் தான் இங்கிருந்து இந்த காந்தி ஆசிரமத்தை கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஐயாமுத்து சம்மதித்திருந்தார். கோவையில் இந்த வீட்டை காலி செய்துவிட்டு ஐயாமுத்துவும் கோவிந்தம்பாடும் புதுப்பாளையத்திலே குடியேறினார்கள். ஆசிரமம் கட்டும் பணி வேகமாக வளர்ந்தது. அந்த கட்டிட பணி முடிவதற்குள் ஐயாமுத்து அவர்கள் ஒவ்வொரு அபிஜன சேவைக்கும் சென்று கல்வி ஏற்க வேண்டிய அவசியத்தை எடுத்துச் சொல்லி தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுடைய பிள்ளைகளையெல்லாம் திரட்டி ஆரம்ப பள்ளியை துவக்கி நடத்தினார். இதற்கிடையில் 1924 டிசம்பர் 26, 27, 28 தேதிகளில் பெல்காம் நகரில் அகில இந்திய காங்கிரசின் 39வது மாநாடு நடைபெற்றது. அதில் தமிழகத்திலிருந்து ஈவேரா அவர்கள், ராஜாஜி அவர்கள், சீனிவாச ஐயங்கார் அவர்கள், சத்தியமூர்த்தி அவர்களோடு கலந்து கொண்டு சிறப்பித்தவர் நம்முடைய ஐயாமுத்து அவர்கள். இந்த மாநாட்டுக்கு பின்னர் தான் 6/2/1925 அன்று புதுப்பாளையம் காந்தி ஆசிரமத்தை பெரியார் ஈவேரா திறந்து வைத்தார். மதிப்பிற்குரிய பெரியவர்களே, இந்த காந்தி ஆசிரமத்தில் தான் ஒரு குடிசையில் ராஜாஜி அவர்கள் மகனோடும் மகளோடும் பல்லாண்டு காலம் வாழ்ந்தார்கள். கல்கி கிருஷ்ணமூர்த்தி, பின்னாளில் கவர்னரான சந்தானம் அங்குதான் நீண்ட நாள் தங்கியிருந்தார். அண்ணல் மகாத்மா காந்தி, முன்னாள் மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு,
இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பாப ராஜேந்திர பிரசாத் போன்றவர்கள் எல்லாம் தமிழகம் வருகிற போது திருச்செங்கோடு ஆசிரமத்துக்கு வருவது ஒரு புனித பயணமாக மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஆசிரமத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கைராட்டை சுற்றுகிற பணியும் கதத்துணி நெய்யும் பணியும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ராட்டை சற்றுவதன் மூலம் கிராம மக்களின் பொருளாதார உயரும் என்பதை ஒவ்வொருவருக்கும் புரிய வைத்தார். நம்முடைய பேராசிரியர் நல்லசாமிக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் பள்ளியிலே படிக்கிற போது எங்களுடைய கிராமங்களில் எல்லாம் கதர் நிலையத்தினுடைய கிளை இருக்கும். அந்த நிலையத்திற்கு அம்பர் ராட்டை கைராட்டை என்ற இரண்டு ராட்டைகள் அவர்கள் வழங்குவார்கள். அதுல வந்து வாரம் 12 சிட்டம் என்று பெயர். சிட்டம் நான் வந்து வாரம் 12 சிட்டம் நூற்று அந்த நிலையத்தில் ஒப்படைப்பேன். ஒரு சிட்டத்துக்கு 8 வாரம் என்னுடைய சம்பாத்தியம் 6 ரூபாய். பள்ளி சென்று விட்டு தாராபுர அரசு மேல்நிலைப் பள்ளியிலே படித்துவிட்டு மாலையிலே சென்று 100 சிட்டம் தயாரித்து அதுதான் கல்வியின் பொருளாதாரம். அன்றைய கிராம மக்களை கல்வியிலும் வாழ்விலும் பொருளாதாரத்திலும் உயர்த்தியது கதர். அந்த பணியை செய்த பெருமை நம்முடைய கோவை ஐயாமுத்துக் கொண்டவர்களுக்கு சார்பு. திருப்பூர் வஸ்திராலயம், காதி வஸ்திராலயம் கானூர் என்ற இடத்திலே செயல்பட்டது. அதனுடைய நிர்வாகியாக ஐயாமுத்து நியமிக்கப்பட்டார். கானூரில் போதுமான நெசவாளர்கள் இல்லை. கிராம மக்கள் நூல் தயாரித்து தருகிறார்கள், நெய்வதற்கு நெசவாளர்கள் வேண்டும். அதற்காக அந்த கிளையை புஞ்சை புளியம்பட்டிக்கு மாற்றினார். புஞ்சை புளியம்பட்டியில் இருக்கும்போதுதான் 1929 பெரியார் இவேரா அவர்கள் ஐயாமுத்து சந்திக்க வந்தார். 1926 முதல் பெரியார் அவர்கள் குடியரசு பத்திரிகை ஈரோட்டிலே தலைமையிடமாக கொண்டு நடத்தி வந்தார்கள். அதில் ஐயாமுத்து கொண்டர் இயற்கையாகவே ஐயாமுத்து கொண்டர் எழுத்தாளர் ஆகிவிட்டார். அவர் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வந்தார். ஐயாமுத்து சந்திக்க வந்த பெரியார் குடியரசு பத்திரிகையை ஐயாமுத்துவை நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். சில நிபந்தனைகளோடு ஐயாமுத்து குடியரசு பத்திரிகையை நடத்த பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். ஐயாமுத்து அவர்கள் முதல் வேலையாக குடியரசுடைய தலைமை பதிப்பகத்தை ஈரோட்டிலிருந்து சென்னைக்கு மாற்றினார். பல பணியாளர்களை நியமனம் செய்து புதிய உத்வேகத்துடன் பத்திரிகை நடத்த தொடங்கினார். விற்பனை பெருகியது. குடியரசு பத்திரிகை தமிழகத்தில் மட்டுமன்றி மலேசியா, சிங்கப்பூர், சிலோன் போன்ற இங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் விற்பனை சென்றடைந்து சந்தா குவிந்து ஈரோட்டில் அதிகபட்சம் 8000 விற்பனையான குடியரசு பத்திரிகை 5 மாதங்களில் 13000 உயர்ந்தது. அதன் காரணம் ஐயாமுத்து அவர்கள். ஈவேரா சென்னை வரும்போதெல்லாம் நண்பர்களை அழைத்துக் கொண்டு உணவருந்து போவார். இல்லை என்றால் குடியரசு அலுவலகத்தில் வந்து ஐயாமுத்து அவர்களுக்கு வீட்டில் இருந்து வருகிற சமையலை இந்த சாப்பாட்டை பயிர்த்து சாப்பிடுவார். அதுபோல ஒரு நாள் அலுவலகத்திலே பெரியாரும் கண்ணப்பரும் சாப்பிட வந்தார்கள். ஐயாமுத்து அலுவலக பணியில் இருந்தார். அந்த ஐயாமுத்து மனைவி பெரியார் வந்திருப்பதை அறிந்து பல பதார்த்தங்கள் செய்து அனுப்பியிருந்தார். பெரியாரும் கண்ணப்பரும் சாப்பிடுகிற போது ஒரு வார்த்தை பெரியார் சொன்னார், ஐயாமுத்து தனது யோக்கியதைக்கு மீறியை சாப்பிடுகிறார் என்று பெரியார் கண்ணப்பரிடம் கூறியது அடுத்த அறையில் இருந்து ஐயாமுத்துவின் காதல் இருந்தது. ஐயாமுத்துக்கு அது மிகவும் உறுத்தலாக இருந்தது. என்னதான் பெயரை கொடுத்துக்காரல, வேற யாராக இருந்தாலும் சொல்லலாம். இந்த பெயரை கொடுத்த பத்தி பெருமையா சொல்லணும்னா ரூலிங் கிளாஸ் ஆஃப் கொங்கு வெள்ளாளர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1857 மீரட்ல நடந்த சம்பவம் தான் முதல் சுதந்திர போராட்டம் என்பார்கள்.
ஆனால் 1800 ஆண்டிலேயே கோவை கோட்டையை தகர்க்க வேண்டும் என்று சொல்லி தீரன் சின்னமலை திரண்டு திரண்டு சென்று பெருமை சேர்த்த அந்த தீரன் சின்னமலை பெயரை கொடுத்துக்காரதா பெயரை கொடுத்துக்காரும் மானத்தை விட்டு கொடுத்துட மாட்டார். அதனால உடனே சாவிக்கத்தை எடுத்து நாய்க்கரை நோக்கி வீசி எறிந்து விட்டு அலுவலகத்தை விட்டு ஐயாவுக்கு வெளியேறார். நேர வீட்டுக்கு போனார். துணிமணிகளை எல்லாம் பெட்டியில கண்டார். நாய்க்கரும் கண்ணப்பரும் எவ்வளவோ மன்றாடினார்கள், கேட்கவில்லை. தண்டிலை தாளாமியும் தாழ்த்தக்கால் வாழாமியும் தானே தன்மானம். நேரடியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கண்டப்புறம் பெரியாரும் மன்றாடினார்கள். அதுக்கு அவர் சொன்ன பதில், நாய்க்கரே, உங்கள் குடியரசு பணத்தில் விருந்துண்ட நான் எனக்கு பிடிக்கவில்லை. நான் குஞ்சை புடி புளியம்பட்டிக்கே சென்று கம்பங்கூழ் குடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரயிலேறி விட்டார். தன்மான உணர்ச்சிக்கு உந்தப்பட்ட ஐயாமுத்து கோவை வந்து விட்டார். வேறு வழியின்றி பெரியார் குடியரசு பத்திரிகை மீண்டும் ஈரோட்டுக்கு மாற்றினார். இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண கிராமத்தினுடைய இளைஞர் தன்மானத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மகான் ஐயாமுத்து அவர்கள் கருத்து வேறு பெரியாரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்ட விளைவாக குஞ்சை புளியம்பட்டியிலே கதர் உற்பத்தி பணியிலே தீவிரமாக ஈடுபட்டார். பல வெளி மாநிலங்களிலிருந்து ஆர்டர்கள் வந்து குவிந்தது. சில மாதங்களிலேயே கதர் விநியோகத்தில் ஐயாமுத்து முன்னணிக்கு வந்து விட்டார். ஒரு நாள் எதிர்பாராத வண்ணம் பெரியார் குஞ்சை புளியம்பட்டிக்கு வந்தார். ஐயாமுத்துவின் குடிலுக்கு வந்தார். ஐயாமுத்து அவர்கள் ஆரத்தழுவி அன்பு மலையிலே அவரை நினைவு வைத்து வரவேற்று அவரோடு கருத்துரையாற்றினார். பெரியார் அவர்கள் ஈரோட்டிலே சுயமரியாதை மாநாடு நடத்தப்போவதாகவும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஐயாமுத்துவை கேட்டுக்கொண்டார். ஐயாமுத்து மறக்காமல் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த மாநாட்டிலே ஐயாமுத்து அவர்கள், திரு ப. சிவானந்தம் அவர்கள் மற்றும் அனைத்து தலைவர்களும் பங்கேற்றார்கள். மேலும் சர்க்கார் சங்கத்திலே விடுப்பெடுத்துக் கொண்டு கோவையிலே மாநாடு நடத்த முடிவு செய்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கோவை சாமி பிக்சர் பேலஸில் தேசிய சுயமரியாதை மாநாட்டினை சிறப்பாக நடத்தினார். மாநாடு முடிந்தவுடன் ஐயாமுத்துவை போலீசார் கைது செய்தனர். வழக்கு விசாரணை முடிந்து ஒரு மாதம் சிறை தண்டனை விதித்து கோவை சிறையில் அடைத்தார். அங்கு அவருடைய சிறையிலே கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய அண்ணன் மூத்த சகோதரர் வித்தல்பாய் பட்டேல் மற்றும் பல முன்னணி காங்கிரஸ் தலைவர்கள் கோவை சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். சிறை தண்டனை முடிந்து 1931 ஆண்டு மார்ச் மாதம் கராச்சியிலே சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் தமிழக பிரதிநிதிகளில் ஒருவராக ஐயாமுத்து பங்கேற்றார். 5/1/1932 அன்று காந்திஜி அவர்கள் மும்பையிலே கைது செய்யப்பட்டார் என்ற தகவல் நாடு முழுவதும் பரவியது. போலீசார் புளியம்பட்டியிலே 6ஆம் தேதி தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அந்த தடை உத்தரவை மீறி பல பெண்கள் சேர்த்துக்கொண்டு கோவிந்தபால் காங்கிரஸ் கொடியை கையேந்தி கண்டன ஊர்வலம் நடத்தினார். போலீஸ் நிலையம் அருகே ஊர்வலம் சென்றதும் போலீசார் கண்டுமையாக கோவிந்தமாளை தாக்கி கைது செய்து கோபிச்சித்திவாளையம் சிறையிலே அடைத்தார்கள். மறுநாள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விசாரணை நடைபெற்று
கோவிந்தம்மாளுக்கும் உடன் கைதான பெண்களுக்கும் 6 மாதம் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அடுத்த நாள் கோவிந்தம்மாள் வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். அவரோடு திருப்பூர் பத்மாவதி ஆசர். இந்த பத்மாவதி ஆசர் பத்தி நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க குஜராத்திலிருந்து கணவனும் மனைவியா திருப்பூர்ல வந்து 100 ஏக்கர் அறிவிப்பு வர்றாங்க, வந்து 100 ஏக்கர் நிலம் வாங்குறாங்க. இங்க இருக்கிற கொங்கு நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம், கொங்கு நாட்டு மக்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்திலே தீவிரமாக இருப்பதை பார்த்து கணவனும் மனைவி அவர்களும் போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். திருப்பூரில் மட்டும் 50 பேர் சிறைக்கு சென்றார்கள். அவர்களின் பத்மாவதி ஆசரம், அவருடைய குடும்பத்தாரும் ஆகும். அது நம்ம மிக வரலாற்று சிறப்புமிக்க சம்பவமாகும். அப்பத்மாவதி ஆசர், சென்னை அம்புசம்மாள், இவங்கள் எல்லாம் நம்முடைய கோவிந்தம்மாளோட வேலூர் சிறையில் இருந்தார்கள். அன்பிற்குரிய பெரியோர்களே, 11/1/1932 அன்று திருப்பூரிலே கொடியாத்த குமரன் சென்னிமலையிலே பிறந்து திருப்பூரிலே வாழ்ந்தவர் ஊர்வலம் சென்றபோது அந்த ஊர்வலத்திலே ஐயாமுத்து அவர்களும் செல்கிறார்கள். போலீசாரின்மை குண்டாந்தடிக்கு ரத்தம் சிந்தி உயிர் நீத்தார். அந்த போலீஸ் தாக்குதலில் காயம்பட்டவர் ஐயாமுத்தும் ஆவார். ஐயாமுத்தும் கண் முன்னாலே திருப்பூர் குமரன் அடியோடு அடி வாங்கி காவல்துறையின் குண்டாந்தடிக்கு பலியாகி கொடி விடாமல் விழுந்த காட்சி அவர் வாழ்நாளில் அவரால் மறக்க முடியவில்லை. இந்த காரணமும் எந்த முகாந்திரமும் இல்லாமல் 1/3/1932 அன்று போலீசார் ஐயாமுத்துவை கைது செய்து பாதுகாப்பு சட்டத்திலே ரிமாண்ட் செய்தார்கள். வழக்கை விசாரித்த சத்தியமங்கல மேஜிஸ்ட்ரேட் 6 மாத கடுகாவல் தண்டனையும் 500 ரூபாய் அபராதம் விட்டது. ஐயாமுத்து 50 ரூபாய் அபராதம் கட்ட முடியாது என்று மறுத்துவிட்டார். போலீசார் ஐயாமுத்து வீட்டிலிருந்து 2 சில்வர் தட்டுகளை எடுத்தார்கள். வெள்ளித்தட்டை, அந்த வெள்ளித்தட்டை ஏலம் போட்டார்கள் 50 ரூபாய்க்காக. மக்கள் செல்வாக்கு ஐயாமுத்து என்ன, ஐயாமுத்துக்கு எவ்வளவு இருந்தது, இந்த சம்பவம் தான் உணர்த்தது. எந்த ஒரு மனிதனும் அந்த தட்டை ஏலம் எடுக்க வரவில்லை. இறுதியில் சத்தியமங்கலம் நாராயண சாஸ்திரியார் அவர்கள் அந்த 500 ரூபாயை அவர் கட்டிட்டு அந்த தட்டை மீட்டார். ஐயாமுத்துவை காற்றும் வெளிச்சம் இல்லாத தனிமைச் சிறையிலே அடைத்து கடுமையான சித்திரவதை செய்தனர். அதோடு நிறுத்தவில்லை. 19/1/1931 சாத்தான்குளத்திலே ஓராண்டுக்கு முன்பாக சர்தார் வேதரத்னம் தலைமையில், உங்களுக்கு தெரியும் சர்தார் வேதரத்னம் அவர்கள் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடத்தியவர், அவரோடு சேர்ந்து திருநெல்வேலி ஜில்லா விவசாயிகள் தொழிலாளர் மாநாட்டில் பங்கேற்ற ஐயாமுத்து அரிச்சந்திரன் ஒரு பொய்யன், காந்தியோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது என்று பேசி இந்த ஒரு வார்த்தைக்காக அரிச்சந்திரன் பொய்யன் காந்தியோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது என்று சொன்னதற்காக வழக்கு பதிவு செய்து சாத்தான்குளம் போலீசார் ஐயாமுத்துவை அங்கு அழைத்து சென்றார்கள். சாத்தான்குளம் கோர்ட்டிலே விசாரணை நடந்து அங்கு 6 மாத சிறை தண்டனை, ஆக 1 ஆண்டு கடுங்கால தண்டனை கைதியாக ஐயாமுத்து அறிவிக்கப்பட்டார். 12 மாத தண்டனையை 10.5 மாதத்திலேயே முடித்துவிட்டு ஐயாமுத்து வெளியேறினார். அதற்கு முன்பாகவே கோவிந்தம்மாள் விடுதலையாகி இருந்தார். 1933 ஆகஸ்ட் மாதத்திலே திருச்செங்கோட்டிலே ராஜாஜி அவர்கள் சிறை செல்ல போவதாகவும் ஐயாமுத்துவை போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். கோவிந்தம்மாள் ஐயாமுத்துவை செல்லக்கூடாது என்று தடுத்துவிட்டு
அவர் போராட்ட களத்திலே குதித்தார். ராஜாஜி அவர்களோடு கோவிந்தம்மாளும் பல பெண்களும் கைது செய்யப்பட்டு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் பெண்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார். இந்த தியாகிகள் எல்லாம் ஐயாமுத்தும் சரி கோவிந்தம்மாளும் சரி சிறைக்கு செல்வதை நாட்டுக்காக அவர்கள் தயங்கியதில்லை, யோசித்ததில்லை. ஏதோ கல்யாண விசேஷத்துக்கு போவது போல கணவனை நீங்க ஓய்வெடுங்க, நீங்க இப்பதான் வந்து 1 ஆண்டு சிறை முடித்திருக்கிறீர்கள், நான் போய் வருகிறேன். இதற்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். மாவீரன் பகத்சிங் அவர்கள் 1930ஆம் ஆண்டு லாகூர் ஹைகோர்ட்ல விசாரணை வழக்கு நடைபெறுகிறது. வழக்கு நடக்கிற போது அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார். The threw 2 bombs in the Legislative Assembly on April 8, 1929. As a result of the explosion, a few persons received minor scratches. There was pandemonium in the chamber. Hundreds of visitors and members of the house ran out. அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். Only my friend P.K. Dutt and I remained seated in the visitors' gallery and offered ourselves for arrest. கூட்டத்தோடு கூடமா ஓடி இருக்கலாம் பகத்சிங், அவருடைய நண்பன் தத்தும். நாங்கள் குண்டுகளை வீசினோம், வீசியதில் பலர் சிதறி ஓடினார்கள், சிலருக்கு காயம் ஏற்பட்டது. நாங்கள் காத்திருந்தோம் விசிட்டர்ஸ் காலேஜில். அதுபோல ஆங்கிலேய காவல்துறை எப்பொழுது கைது செய்தாலும் இந்த நாடு சுதந்திர காற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஐயாமுத்துவும் சரி அவருடைய துணையார் கோவிந்தம்மாளும் சரி பயரன் கொடுத்து தலைவனும் சரி மணியை கொடுத்து தலைவியும் சரி தயாராக இருந்தார்கள். அதன் விளைவாக மீண்டும் 6 மாத சிறை தண்டனை நீக்கப்பட்டு வேலூர் பெண்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார். ஐயாமுத்து அவர்கள் அந்த சிறையிலே 1 ஆண்டு கழித்து வந்த உடனே திருப்பூர் காதி விஸ்திராலய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இப்ப பாத்தீங்கன்னா காதி விஸ்திராலயம் மிக மோசமான நிலையில இருந்தது. வரவு செலவு கணக்குகள் தவறாக எழுதப்பட்டிருந்தது. அதை கடின உழைப்பால் லாபகரமான ஒன்றாக மாற்றினார். 1929-30 ரூபாய் 21,729 நஷ்டத்தில் இருந்ததை படிப்படியாக உயர்த்தி 1935ஆம் ஆண்டில் 1.5 லட்சம் அந்த நட்டம் படிப்படியாக உயர்ந்து 1935 1.5 லட்சம் நட்டமாக உயர்ந்திருந்தது. 1935ஆம் ஆண்டு நிர்வாகம் ஐயாமுத்துவிடம் வந்தவுடன் 1936ஆம் ஆண்டில் லாபம் ரூபாய் 39,000 தொடங்கி 1940ஆம் ஆண்டில் லாபம் 50,800. ஐயாமுத்து பணியாற்றிய 5 ஆண்டு காலத்தில் நிகர லாபம் 2,72,000 ஆகும். கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்தில் நஷ்டத்தில் பாதிப்பிலே இருந்த திருப்பூர் வஸ்திராலயத்தை உதித்து உயர்த்தியதற்காக அப்போதைய தமிழகத்தினுடைய சென்னை ராஜதானியுடைய முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் ஐயாமுத்துவின் சேவையை பாராட்டி அந்த காதி வஸ்திராலயத்தில் 1 லட்சம் ரூபாய் மானியம் தந்தார். 1937 1 லட்சம் ரூபாயில் எவ்வளவு வேல்யூ என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல 1936ஆம் ஆண்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமிழகம் வந்து திருப்பூருக்கு வருகின்றார். நேரு பெருமான் திருப்பூர் நகரிலே காந்தி நகர் கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு காந்தி வஸ்திராலயத்துக்கு வருகின்றார். அந்த காந்தி வஸ்திராலயத்தில் அன்றிரவு வரிவிருந்து திருப்பூரில் அன்றிரவு ஐயாமுத்து தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நேரு பெருமானார் உரையாற்றினார். அவர் அங்கு பேசியதே ஐயாமுத்துவருடைய பணிகளை எல்லாம் பட்டியலிட்டு பாராட்டி
திரும்பி சேர்த்தார். நிலைக்கு அந்த காதி இஸ்ராலயத்துக்கு வீரபாண்டியிலே 20 ஏக்கர், இன்றைக்கு ஒரு சென்ட் 30 லட்சம் 40 லட்சம் விற்கிற இடத்துல 20 ஏக்கர் நிலத்தை நம்முடைய சுந்தராம்பாள் அம்மையார் அவர்கள் 20 ஏக்கர் நிலத்தை அப்பொழுது தானம் கொடுத்தார்கள். அதுதான் இன்னைக்கு காரியஸ்திராலயம் செயல்பட்டு வருகிறது. அடுத்து 1937 ஆம் ஆண்டில் முக்கியமான சம்பவம், 1937 ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் பம்பாய் மாகாணத்திலே பேஸ்பூர்ல காங்கிரஸ் கட்சி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டினுடைய கண்காட்சியில திருப்பூர் வஸ்திராலயம் இடம்பெற்றிருந்தது. ஸ்டாலுக்கு வருகிறிருந்த அண்ணல் மகாத்மா அவர்கள் அங்கிருந்த பணியாளர் செல்வசாமி என்பவரிடம் ஐயா முத்து எங்கேன்னு கேட்டிருக்கார். செல்லசாமி அவர் வரவில்லை என்று சொல்லியுள்ளார். உடனே காந்திஜி அவர்கள் ஓ ஹி இஸ் எ லோஃபர் என்று ஐயாமுத்துவை குறிப்பிட்டதாக செல்லசாமி ஊர் வந்தவுடன் தெரிவித்தார். யார் என்னன்னு பார்க்கறத நம்ம வழக்கம் இல்லையே. உடனே ஐயாமுத்து 21/1937 என்று இது குறித்து காந்தியடிகளிடம் உண்மை தெரிய வேண்டும் என்று சொல்லி பாரத் சர்க்கார் சங்க செயலாளர் சங்கர்லால் பங்காருக்கு பாங்கருக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் மகாத்மாவுடைய கைக்கு செல்கிறது. மகாத்மா அவர்கள் 8/1937 பதில் எழுதுகிறார். மன்னிக்கும், 8/2/1937. அதில் மகாத்மா அவருக்கே உரிய பாடியில் நான் உன்னை பாராட்டி தமாசாக சொன்னேன், வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டாய் என குறிப்பிட்டிருந்தார். ஐயாமுத்து அவர்கள் பணி திருப்பூர் வஸ்திராலயத்தோடு மட்டுமின்றி நின்றுவிடவில்லை. பட்டுத்தறி விஸ்தரிப்பிற்காக, பட்டு உற்பத்தியாளர்களை சந்திப்பதற்காக 22/1938 முதல் 29/1937 நாட்கள் கர்நாடக மாநிலம் கொள்ளேகால், நஞ்சங்கோடு, மைசூர், சீரகபட்டினம், பெங்களூர், தொட்டபிலாப்பூர் மற்றும் பல பகுதிகளில் சென்று வந்தார். அதேபோல கதர் விநியோகத்தை கேரள மாநிலத்தில் அனைத்து நகரங்களிலும் விரிவுபடுத்தினார். 10/4/1938 வேதாரண்யம் கீழ்காட்டிலும், 24/4/1938 நன்னிலவட்டம் பூந்தோட்டத்திலும் நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டிலும், 5/5/1938 திருமங்கலம் பேரையூர் நடைபெற்ற மாநாட்டிலும், 16/5/1938 மேட்டுப்பாளையம் மாநாட்டிலும் பங்கேற்று மிக சிறப்பாக உரையாற்றினார். ஐயாமுத்து அவர்களை இவ்வளவு தூரம் விரும்பி அழைத்ததற்கு காரணம் அவருடைய உரை உணர்வு பூர்வமாக கேட்பவர்களை எல்லாம் மயங்க வைக்கிற அளவுக்கு, மக்களை தூண்டி தட்டி எழுப்புகிற அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக பேசுகிற வல்லமை பெற்றிருந்தார். எந்த ஊருக்கு ஐயாமுத்து அவர்கள் பேசுகிறார் என்று சொல்லி எந்த ஊருக்கு சென்றாலும் ஒவ்வொரு மாநாட்டிலும் அவர்களுடைய உரைக்காக 1000 கணக்கானோர் திரண்டிருப்பார்கள். 16/4/1938 அன்று திருப்பூர் வந்த ராஜாஜி அவர்கள் மத்திய கதர் வஸ்திராலயத்திற்கும் காந்தி நகருக்கும் வரி விழுந்தார். பார்வையாளர் புத்தகத்திலே அவர் எழுதி போது ஐயாமுத்து வெகுவாக பாராட்டி வாழ்த்தி அழிந்திருந்தார். ராஜாஜி அவர்கள் வந்து சென்ற பின்னர் ஐயாமுத்துவும் கோவிந்தமாடும் தென் தமிழ்நாடு முழுமையாக சுற்றுப்பயணம் செய்து கிராமங்கள் தோறும் கதரேக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இலங்கையில் கதர் துணிகள் கிடைப்பதில் என்ற தகவல் வரவே 21/9/1938 முதல் 1/10/1939 வரை
ஐயாமுத்தவர்கள் யாழ்ப்பாணம் கொழும்பு திருவோணமலை கண்டி நுவரேலியா அனுதாபவர்கள் என்று சொல்லி இலங்கையில் இருக்கிற அத்தனை ஊர்களுக்கும் நேரடியாக சென்று கதர் உபயோகப்படுத்துவதன் அவசியத்தை எடுத்துச் சொல்லி கதர் விற்பனை மையங்களை துவக்கி வைத்தார். 15 10 1938 நடைபெற்ற பரமக்குடி அரசியல் மாநாடு 13 11 1938 திருச்செங்கோடு வட்டம் மல்லசமுத்திரம் அரசியல் மாநாடு ஆகியவைகளை தலைமையேற்று சிறப்பித்தார். 30 வருட 1938 ராஜபாளையத்திலே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 40வது தமிழ்நாடு அரசியல் மாநாட்டை மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தார். அந்த மாநாட்டில் முதலமைச்சர் ராஜாஜி கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினர்கள் 2 பேர், ஒன்று ஐயாமுத்து மற்றொன்று பசுமன் முத்துராமலிங்க தேவர். அருமை சகோதரர்களே, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் நம்மெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு விவசாயி, நேர்மையின் திருவுருவமாக வாழ்ந்தவர். இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்த போது தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தவர் ராமசாமி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். அவர் பிறப்பித்த 2வது கம்யூனல் ஜியோ, அதுதான் சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து செய்து, இந்திய உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து, பெரியார் அவர்கள் காமராஜர் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி 1951 அம்பேத்கர் அவர்கள் மத்திய சட்ட அமைச்சர் அவர்கள் அரசியல் சட்டம் 15வது பிரிவில் 15(4) என்கிற முதல் திருத்தம், இந்திய அரசியல் சட்டத்திலே முதல் திருத்தம் கொண்டு வந்து மாநில அரசுகள் இடஒதுக்கீடு வழங்கலாம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகிற உரிமையை தந்ததற்கு மூல காரணமாக அமைந்தவர் நம்முடைய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். அவர் நடத்திய மாநாட்டிலே மேற்கு மாவட்டங்களின் சார்பில் சிறப்பு விருந்தினராக ஐயாமுத்து அவர்கள் பங்கேற்றது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயமாகும். 1935 நவம்பரில் தமிழ்நாடு சர்க்கார் சங்க தலைவர் என்ற முறையிலே ஐயாமுத்து திருப்பூர் சங்க ஊழியர்கள் விவகாரத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை கொடுத்து ராஜாஜி அவர்களுக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் தனித்தனியாக கடிதம் எழுதியிருந்தார். 27/11/1935 அதற்கு பதில் எழுதிய ராஜாஜி ஐயாமுத்துவின் யோசனையை ஏற்றுக்கொண்டிருந்தார். அதே சமயம் அதனால் அதே நாளில் பதில் அனுப்பியிருந்த மகாத்மா காந்தி அவர்கள் மாறுபட்ட கருத்தை தெரிவித்திருந்தார். மிகப்பெரிய சம்பவம். அதற்கு காரணம் சங்கர்லால் பாங்கர் தவறான தகவலை காந்தியிடம் தெரிவித்திருந்தார். ஐயாமுத்து அதை கருதினார். காரணம் பாங்கருக்கும் ஐயாமுத்துக்கும் சர்க்கார் சங்க தொழிலாளர் கூலி உயர்வு சம்பந்தமான கருத்து வேறுபாடு இருந்தது. 15/2/1939 ஐயாமுத்து சர்க்கார் சங்கத்திலிருந்து விலகிக் கொள்வதாக அவரை ஏற்றுக்கொள்ளும்படி மகாத்மா காந்தி கடிதம் எழுதினார். அதன் நகல் ஒன்றை முதலமைச்சர் ராஜாஜிக்கும் அனுப்பினார். 18/2/1939 ராஜாஜி அவர்கள் ஐயாமுத்துவை தொலைபேசியில் அழைத்து பாங்கரோடு வார்தா சென்று மகாத்மாவை சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே ஐயாமுத்து சென்னை சென்று ராஜாஜியை சந்தித்தார். அங்கு பாங்கர் ஐயாமுத்து வரவேற்று 17/2/1939 மகாத்மா ஐயாமுத்து கொடுத்த கடிதம் ஒன்றை கொடுத்தார். அந்த கடிதத்தில் ஐயாமுத்து தொடர்ந்து சங்கத்தின் தொண்டராக பணியாற்ற வேண்டும் என்று மகாத்மா கேட்டுக் கொண்டிருந்தார். அதை பார்த்தவன் ஐயாமுத்து வாதா செல்லலாமா வேண்டாமா என யோசித்தார், மறுத்தார். ராஜாஜி விடவில்லை, கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். ஐயாமுத்தும் பாங்கரும் வாதாவுக்கு ரயில் ஏறி பயணம் மேற்கொண்டார்கள். ரயில் பயணத்தின் போது பாங்கர் ஐயாமுத்துவின் பேரில் பொய்யான குற்றச்சாட்டுகளை மகாத்மா காந்தியிடம் பதிவு செய்துள்ளார் என்பதை ஐயாமுத்து புரிந்து கொண்டார். இருவரும் 24/2/1939
சேவா கிராமத்துக்கு சென்று அண்ணல் மகாத்மாவை சந்தித்தனர். சிறிது நேரம் நலம் விசாரித்து விட்டு ஐயாமுத்துவை குற்றவாளியாக்கிய பாங்கர் பின்பற்றிய தவறான அணுகுமுறையை அதன் அடிப்படையில் மகாத்மா எடுத்த முடிவுகளை மாற்றிய தன் கருத்துக்களை ஐயாமுத்து தெரிவித்தார். நண்பர்களே, நான் என்னுடைய புத்தகத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லல. மிஸ்டர் காந்தி, வை யுவர் இயர் லோப்ஸ் ஆர் பிக், காந்தி ஒரு பதில் சொல்ல, உங்களுடைய காதுகள் இரண்டும் ஏன் பெரிதாக இருக்கிறது? Since you are hearing lies, lies only, பொய்யவே கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால்தான் உங்க காது பெருசா இருக்குது. சொல்ல முடியுமா யாராவது? ஐயோ, தென்கோட்டிலே காங்கேயத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து உலகம் போற்றுகிற மகான் காந்தியிடம் சென்று நீங்கள் பொய்யவே கேட்கிறீர்கள், அதை நம்புகிறீர்கள் என்று சொன்ன தைரியம் ஐயாமுத்து அவர்களுக்கு தான். இதெல்லாம் எல்லாத்துக்கும் வந்துறாரு. அருள் முத்துக்கன்று அவருடைய 100வது ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே என்னை அழைத்திருந்தார்கள். 62வது ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அருள் முத்துக்கொண்டர், அவருடைய சகோதரருடைய மகன் என்னை பார்த்து, நீங்கள் எல்லாம் பேச வந்திருக்கீங்களே, எங்களுடைய பெரியப்பா என்ன சாதனை செய்திருக்கிறார், அவருக்கு விழா எடுக்கிறீர்கள் என்று. நான் அதை ஒரு பதில் சொல்லவில்லை. என்னை அந்த விழாவுக்கு அழைத்த உடனே நான் டெல்லி சென்று ஒரு 15 நாள் தங்கி அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்னென்ன பேசியிருக்கோ அத்தனை நகரம் எடுத்தேன். பல பல பிரச்சனை பேசியிருந்தார். அது ஒன்று, இந்த நாட்டில் நூற்பாலை வைத்திருப்பது எத்தனை நூற்பாலை வேண்டும் என்றாலும் வைத்திருக்கலாம். இந்த நாட்டில் இரும்பு ஆலை வைத்திருக்கிறவன் எத்தனை வேண்டும் என்றாலும் வைத்திருக்கலாம். சுகர் ஃபேக்டரி எத்தனை வேண்டும் என்றாலும் வைத்திருக்கலாம். விவசாயி மட்டும் லேண்ட் சீலிங் கொண்டு வந்திருக்கிறீர்கள். மிஸ்டர் நேரு, ஐ எம் ஆஸ்கிங் ஒன் க்வெஸ்சன். Your government implemented 144 geos throughout the country. Whether you give lands to 144 farmers, Mr. Nehru avargale, 144 sattangalai kondu vandirgal, 144 vivasayigalukkaga neengal nilam koduthirkala endru solli kettavar nammudaiya Arul Muthukondar, oru vivasayi Nehru veithu kettu adhu maari pala kelvigal pala padivigal. இதுபோல ஐயாமுத்து அவர்கள், காந்தியடிகளே, உங்களுக்கு நீங்கள் பொய்யே கேட்டு பொய்யே நம்புவதுதான் உங்கள் காதுகள் பெரிதாக இருக்கிறது என்று கேட்ட ஐயாமுத்து அவர்கள் 3 குற்றச்சாட்டை நேரடியாக காந்தியிடம் சொன்னார். சங்கர்லால் சொன்னவுடன் சங்கர்லால் பாங்க வாய் திறக்கவில்லை, தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். சங்கர்லால் பாங்க திடீரென மகாத்மா காந்தி முன்னால் விழுந்து கோவில கதறி எழுந்தார். மகாத்மா காந்தி பாங்கரை தேற்றிவிட்டு ஒரு தாளிலே, மை டியர் ஐயாமுத்து, ஐ டூ ஹியர் பை ரிசைன் மை பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் தி ஆல் இந்தியா சர்க்கார் சங்கம், அகில இந்திய சர்க்கார் சங்கத்திலே நானே நான் விலகுகிறேன் என்று சொல்லி யுவர்ஸ் பாபு மகாத்மா காந்தி கடிதத்தை எழுதி ஐயாமுத்துடன் கொடுத்தார். இங்க ராஜினாமா பண்ண கொடுத்துட்டீங்க, நான் ராஜினாமா பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு ஐயாமுத்து பதில் சொன்னார், வாய் டு மீ, சென்ட் திஸ் டு யுவர் கிரியேட்டர், ஏன் என்னிடம் கடிதம் தருகிறீர்கள், உங்களை படைத்தவருக்கு அனுப்புங்கள் என்றார். அதுக்கு காந்தி சொன்னார், ஓ யூ வாண்ட் மீ டு சென்ட் மை ரெசிக்னேஷன் டு மை கிரியேட்டர் அண்ட் யூ சப்மிட் யுவர்ஸ் டு மீ, தட் வோன்ட் டு, நவ் ஐ டியர் போத், கெட் பேக் டு திருப்பூர் அண்ட் கேரி ஆன் as a good boy. நுடைய ராஜினாமாவை என்னிடம் கொடுத்து விட்டாய், நான் என்னை படுத்தவனுக்கு அனுப்ப வேண்டும் என்கிறாய், அது ஒரு காலத்தில் நடக்க நான் ரெண்டையும் கிழித்திருக்கிறேன் என்று கிழித்து விட்டு நீ திருப்பூர் சென்று பணியை தூங்கு என்று காந்தி சொல்லிவிட்டார். ஐயாமுத்து உடையவர் தயாரானார், ஆனால் மகாத்மா அனுமதிக்கவில்லை. என்னுடன் நீ தங்கியிருந்து என்னோடு உணவளித்துத்தான் செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டார். அடுத்த நாள் காலை அன்னை கஸ்தூரிபாய் காந்தியை அன்போடு வரவேற்று உபசரித்து உணவு படைத்து பின்னர் மகாத்மா காந்தியிடம் பல சங்கதிகள் குறித்து கலந்து ஆலோசனை செய்தார். பின்னர் விடைபெற்று குறிப்பிட்டு
திருப்பினார். வரலாறு கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் புல்லரிக்கிறது என்றால், பெரியாரா இருந்தாலும் சரி, ஈவாராக இருந்தாலும் சரி, ஈவேராவாக இருந்தாலும் சரி, அண்ணல் காந்தியாக இருந்தாலும் சரி, சன்மானத்தை விட்டு கொடுக்காமல் தலை நிமிர்ந்து நின்ற மாமனிதர் ஐயாமுத்து என்பதை நாம் மறந்துவிட முடியாது. 1939 ஆம் ஆண்டு துவக்கத்தில் சர்க்கார் சங்க கிளைகளில் சுமார் 700,000 ரூபாய் மதிப்புள்ள கதர் தேங்கி கிடந்தது. அன்றாட நடைமுறை செலவு கூட பணமில்லை. திட்டமிடுவதில் வல்லவராக இருந்த ஐயாமுத்து அவர்கள் கதர் கூப்பன்கள் அச்சிட்டு வெளியிட்டால் அக்கூப்பன்களை பின்னர் பெற்றுக்கொண்டு அந்த மதிப்புக்கு கதர் வழங்கலாம் என்று யோசனை தெரிவித்தார். அந்த யோசனையை முதலமைச்சர் ராஜாஜி ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவரும் ஏற்றுக்கொண்டார். உடனே அகில பாரத சர்க்கார் சங்கத்தில் 3/9/1939 முறையான அனுமதி பெற்று சண்டே டைம்ஸ் அச்சக அதிபர் எம்எஸ் காமத் அவர்கள் உதவியோடு ₹5, ₹10, ₹25 மதிப்பிலே கூப்பன்கள் அச்சடிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் கூப்பன் விநியோகம் வேகமாக பரவியது. இரவு பகல் பாராமல் ஐயாமுத்து உழைத்தார். அதன் விளைவாக 8 மாவட்டங்களில் மட்டும் 1,06,890 ரூபாய்க்கான கூப்பன்கள் விற்பனையானது. கதர் உற்பத்திக்கு முன்படமும் கிடைத்தது. கதர் கூப்பன் முறையை ஆதரித்து தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகள் அனைத்தும் பாராட்டி எழுதின. கதர் கூப்பன் விற்பனை மற்றும் சர்க்கார் சங்க நிலைமை ஆகியவற்றை பொறுத்து அண்ணல் காந்தியும் ஒரு கட்டுரையை எழுதினார். அரிஜன் பத்திரிகையிலே 28/8/1938 பிரசித்தார். அயர்வறியாத காரியதரிசி ஐயாமுத்து என்று சொல்லி பாராட்டி எழுதி கடிதமும் பாராட்டு கடிதமும் அண்ணன் காந்தி அவர்கள் ஐயாமுத்துக்கு அனுப்பி வைத்தார். 12/3/1938 திரிபுராவில் கூடிய 4 நாட்கள் காங்கிரஸ் மாநாட்டில் ஐயாமுத்து கலந்து கொண்டார். அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வு, வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்வு என்று கூட சொல்லலாம். ஜவஹர்லால் நேரு அவர்கள், ராஜாஜி அவர்கள், வல்லபாய் பட்டேல் அவர்கள், கிருபாலி அவர்கள், கோவிந்த் வல்லப்பன், சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் வரிசையில் தமிழகத்திலிருந்து ஐயாமுத்து இடம்பெற்றிருந்தார். உலகம் போற்றுகிற உத்தம தலைவர்கள் வரிசையிலே ஐயாமுத்து அமர்கிற வாய்ப்பு வந்ததால் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் கொங்கு நாட்டுக்கும் பெருமை சேர்த்தவர் ஐயாமுத்து அவர்கள். அதன் முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் அரசில் ஐயாமுத்து மிக முக்கிய பங்கு வகித்தார். நண்பர்களே, அடுத்து அவருடைய சாதனையிலே ஒரு முக்கிய நிகழ்ச்சி சொல்ல விரும்புகிறேன். 15/2/1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தல் நடந்தது. ராஜாஜிக்கு மிக வேண்டியவர், ராஜாஜியுடைய உற்ற நண்பர். அந்த தேர்தலில் ராஜாஜியினுடைய வேட்பாளராக சுப்பையா அவர்களும் சத்தியமூர்த்தியின் வேட்பாளராக காமராஜரும் போட்டியிட்டார். ஆனா நாட்டின் நலன் கருதி, மக்கள் நலன் கருதி, யாரை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டாம், இன்னைக்கு காமராஜர் சாதாரண நிலை, எந்த பதவியிலும் இல்லை. இவர் தனக்கு வேண்டியவர் என்று ராஜாஜியோடு இருந்து விடாமல் காமராஜரை ஆதரித்து காமராஜரை வெற்றி பெறச் செய்தார். ராஜாஜியின் கருத்துக்கு உடன்படவில்லை. காமராஜருக்கு 103 வாக்குகளும் சுப்பையாவுக்கு 100 வாக்குகளும் கிடைத்தது. ஐயாமுத்து அவர்களும் அவரோடு இருந்தவர்களும் வாக்களிக்காவிட்டால் இன்னைக்கு காமராஜர் தோற்கிறார், காமராஜருடைய அரசியல் அவரோடு முடிந்திருக்கும். இந்த தமிழகத்திற்கு கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர், அகிலிந்திய அரசியலிலே பிரதமர்கள் உருவாக்கியவர் கிடைத்திருக்க மாட்டார். அவ்வளவு ஒரு மாபெரும் தலைவரை உருவாக்கியவர் நம்முடைய ஐயாமுத்து. அவர் வாக்களித்த 3 வாக்குகள் அவரும் அவரை நண்பர்களும் வாக்களித்துதான் அவர் வெற்றி பெறச் செய்தது. இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். அதன் பின்பு தமிழ்நாடு முழுவதும் மிக முக்கியமான மாநாடுகளில் எல்லாம் ஐயாமுத்து இடம்பெறாமல் இல்லை. 6/7/1940 நாம் 6/7/1940 சென்னிக்குள மாநாடு, 7ஆம் தேதி வானரமுட்டி, 8ஆம் தேதி தென்காசி, 9/8/1940 ஸ்ரீவைகுண்டம்,
27 வடக்குறிச்சி நினைத்த அனைத்து மாநாடுகளிலும் சிறப்பு விருந்தராக ஐயாமுத்து பங்கேற்று சுதந்திர வேள்வியை சுடர்விட்டு பிரகாசிக்க செய்தார். 10/11/1940 பல்லடத்தில் நடைபெற்ற மாநாட்டிலே ராஜாஜி கலந்து கொண்டார். அன்றைய தினம் திருப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராஜாஜி கலந்து கொண்டு தான் தலைவர் கிரேட் லீடர்ஸ் 4-5 மாசத்துக்கு முன்னாலே அவர் சொன்ன வேட்பாளருக்கு ஓட் போடாம எதிர்த்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறார் ஐயாமுத்து. ராஜாஜி அவர்கள் அதை பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை, அதை அப்பவே மறந்துட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய தலைவர்களுடைய சிறந்த சிந்தனை. அன்று அந்த பொதுக்கூட்டத்திலே பேசிவிட்டு ஐயாமுத்து வீட்டுக்கு வந்து அவரோடு இருந்து பேசிவிட்டு சென்றார். ஐயாமுத்து அவர்கள் திருப்பூரில் ஒரு சின்ன வீடு கட்டியிருந்தார். அதை ராஜாஜி உங்களை பற்றி இந்த வீடு கட்டியிருக்கிறத பற்றி காந்தியிடம் யாரோ தவறாக தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே அடுத்த நாளே சர்க்கார் சங்க பொறுப்பிலிருந்து பதவி ராஜினாமா செய்தார். திருப்பூர் நகரில் கட்டிய இந்த வீட்டை 7/3/1941 போன விலைக்கு சொற்ப விலைக்கு விற்றுவிட்டு கோவை ஆரஸ்புரத்திலே வாடகை வீட்டில் குடியேறினார். தன் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது அதை இம்மியளவும் இல்லளவும் பொறுத்துக் கொள்ளாமல் அதனுடைய பின்னிலை என்ன என்று சிந்திக்காமல் தூக்கி எறிந்தவர் ஐயாமுத்து அவர்கள். 1/1/1942 மகாத்மா காந்தி காங்கிரஸ் கட்சி பொறுப்பிலிருந்து விலகினார். 13/2/1942 ஐயாமுத்தும் கோவிந்தம்பாளும் திருச்சூர் சென்று தரவிக்கடை ஆரம்பித்து 3 ஆண்டுகள் அங்கேயே தங்கிவிட்டார்கள். அந்த 3 ஆண்டு காலத்தில் உலக அளவிலான பல நூல்கள் படித்தார். பல ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்தார். கதைகள் கட்டுரைகள் எழுதினார். மொத்தம் 17 நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். 1/1/1945 அன்று மீண்டும் கோவைக்கு குடிபெயர்ந்தார். பொதுமக்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆயிரக்கணக்கில் கூடிய ஐயாமுத்தில் வரவேற்றனர். மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல கூட்டங்களில் உரையாற்றினார். 31/1/1948 அன்று அண்ணல் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். ஐயாமுத்து வேதனையில் விழுந்துக்கு சென்று சோகத் கடலிலே மூழ்கிவிட்டார். அதன் பின்பு அமைதியாக இருந்தவர் 20/9/1950 அன்று நாசிக்கில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பங்கு பெற்றார். அங்கு சந்தித்த தலைவர் யாவரும் மீண்டும் தமிழ்நாடு சர்க்கார் சங்க பொறுப்பை ஐயாமுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். முதலமைச்சர் குமாரசாமி ராஜா அவர்கள் ஐயாமுத்தை கேட்காமலேயே சென்னை சர்க்காரின் கதர் ஆலோசகராக நியமனம் செய்து 13/1/1950 என்று அரசாணை வெளியிட்டார். மீண்டும் புது உத்வேகத்துடன் ஐயாவுக்கு செயல்பட்டு கதர் இயக்கத்தை புத்துயிர் பெறச் செய்தார். ராஜாஜி, காமராஜர், சி சுப்பிரமணியம், டாக்டர் சுப்பராயன், பெரியார், ஈவேரா, பக்தவச்சலம் போன்ற தலைவர்களோடு மிகுந்த நட்பு கொண்டிருந்தார், தொடர்பு கொண்டிருந்தார். 1951 பொள்ளாச்சிக்கரையில் கோதைவாடி பிரிவில் சுமார் 23 ஏக்கர் நிலம் வாங்கி காந்தி பண்ணை என்ற பெயரில் விவசாய பண்ணை அமைத்தார். அதில் கட்டப்பட்டிருக்கிற குடியிருப்பு வீட்டுக்கு ராஜாஜி இல்லம் என்று பெயர் சூட்டி அங்கே ஐயாமுத்தும் கோவிந்தம்மாளும் நிரந்தரமாக தங்கிவிட்டனர். ஐயாமுத்து அவர்கள் உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராமல் பல நூல்கள், கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், கவிதை நூல்கள் என்று தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். தாயகத்தின் விடுதலை போரில் கோவை மாவட்டத்தில் சிறை சென்ற முதல் தமிழினர் ஐயாமுத்து கோவிந்தம்பாள். அரசியல் கதர் இயக்கம் மட்டுமின்றி திரைப்படத் துறையிலும் சாதனை படைத்தவர் ஐயாமுத்து.
தமிழ் திரையுலகில் கஞ்சன் என்ற திரைப்படம் முதல் பின்னணி இசையை அறிமுகம் செய்து உருவாக்கியவர். இவரை கோவையிலே 2014 சுதந்திர போராட்ட தியாகிகளை எல்லாம் பாராட்டி இந்து பத்திரிகை கட்டு எழுதியது. ராஜேஷ் கோவிந்தராஜன் என்ற 16/8/2014 அதில் கோவை கதர் ஐயாமுத்து அண்ட் சுவை கோவிந்தம்மாள் நேஷனலிஸ்ட் இன் தர் ஓன் ரைட் அண்ட் 22 ப்ராபகேட் தி ஸ்பின்னிங் ஆஃப் காதி. தேசபக்தரன் மட்டுமல்லாமல் கதரை இயக்கத்திற்காக முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்று சொல்லி இந்து பத்திரிகை புகழாரம் சூட்டியது. ஐயாமுத்து அவர்கள் 5 முறை சிறை சென்றார். கோவிந்தம்மாள் அவர்கள் 2 முறை சிறை சென்றார்கள். அவர்களெல்லாம் ஐயாமுத்து அவர்கள் இருதய நோயால் பாதிக்கப்பட்டு 21/12/1975 இயற்கை எழுதினார். 6 நாள் கழித்து 27/12/75 கோவிந்தம்மாளும் இயற்கை எழுதினார். இங்க வந்து நம்முடைய டாக்டர் வி.சி. குழந்தைசாமி அவர்கள் மானுட யாத்திரை குலோத்துங்கன் என்ற பெயரில் எழுதியிருக்கார். அதுல இந்த மேலி பிடித்தவருடைய ஆட்சியை மிக அருமையா, மேலியின் ஆட்சி இன்று வேறது கண்டோம், இந்த நாடியும் அதனை விட்டு ஞாலவாடு என்பதில்லை, மேலியின் ஆட்சியை நடத்தி காட்டியவர் பரஞ்சேரி கிராமத்திலே பயரங்குளத்திலே தோன்றிய அந்த மாமனிதர், அவருடைய வாழ்க்கை வரலாறை இன்னைக்கு எடுத்துச் சொல்லுகிற வாய்ப்பு என்பது நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அது மட்டுமல்ல நண்பர்களே, சுதந்திர போராட்டத்திலும் கதரேக்கத்திலும் சிறைவாழ்விலும் இணைபிரியாத தம்பதியினர் அவருடைய பூத உடல் காந்தி பண்ணையிலே அடக்கம் செய்யப்பட்டது. 1000 கணக்கான மக்கள் திரண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். யாக சுடர் ஐயாமுத்து தம்பதியினர் புகழ் ஓங்குக ஓங்கு என்று வாழ்த்துவதோடு கொங்கு சமுதாயத்தை பற்றி கோவை கிழார் திரு கோமா ராமச்சந்திரன் சித்தியார் நிரூபித்தார். கொங்கு நாட்டின் முதல் குடிமக்கள், கொங்கு வேளாளர்கள், கொங்கு வேளாளர் கொள்கை மரவர், சங்க நூல்கள் சாற்றும் இவர் புகழ், அன்றும் என்றும் இவர்களே உயிர்ந்தோர். ஆக அந்த புகழுக்கு ஐயாமுத்து அவர்கள் தான். ஐயாமுத்து அவர்களுடைய நினைவுகளை போற்றுவோம். இங்கே பேசிய பேராசிரியர் கந்தசாமி அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார், விவசாயிகளுடைய நிலம் குறைகிறது, அதை அரசியல்வாதிகளும் அரசியல் இருப்பவர்களெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். சென்ற வாரத்திலே பேரூர் மடத்திலே மலராட்சி அடிகளார் தலைமையிலும் கௌமார மடத்தினுடைய மடாதிபதி தலைமையிலும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் இந்த கருத்து தான் பேசப்பட்டது. விவசாயி கடனாவதற்கு காரணம் கல்யாணம் தான். மேடை அலங்காரத்துக்கு 60 லட்சம் செலவு செய்து, கடன் வாங்கி செலவு செய்து கடைசியில் தூங்கி நிற்கிற நிலை நம்முடைய மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்லி பிரொஃபசர் கந்தசாமி அவர்கள் சொன்னது போல ஆடம்பரத்தை தவிர்த்து குழந்தைகளை கல்வி கற்பித்து குழந்தைகளுக்கு நல்ல வாழ்வு அமைத்து குழந்தைகளுக்கு அந்த நிதியை கூட கொடுத்து உதவுவோம். அதுதான் நம்முடைய சமுதாயத்திலே இளைஞர்கள் மேல்நோக்கி வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஐயாமுத்து போன்ற பெரியோர்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய பணியாக இருக்கும், பெரிய அஞ்சலியாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நண்பர்களெல்லாம் உயர்ந்த இடத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பதை கேள்விப்படுகிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக குவைத்திலிருந்து நம்முடைய நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள், நம்முடைய டாக்டர் சுரேஷ் போன்றவர்கள்லாம் இணைந்திருக்கிறார்கள், சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கிற ஜாயின்ட் டைரக்டர் பாலசண்முகம் போன்றவர்கள்
இதுபோல இன்றைக்கு இந்தியா முழுவதும் நம்முடைய இளைஞர்கள் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இன்னும் வர வேண்டும், அவர்களை எல்லாம் உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஐயாமுத்து அவர்களுக்கு செய்கிற, நாம் செய்கிற அஞ்சலியாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் எழுதிய கொங்கு ரத்தனம் என்ற புத்தகத்திலே வெளியிட்டிருக்கிறேன். அதில் ஈரோட்டில் இருக்கிற கொங்கு வேளாளர் வேளாளர் மகளிர் கல்லூரியிலும், கோவையிலே இருக்கிற குங்குநாடு கலையறிவியல் கல்லூரியிலும் பாடத்திட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தீரன் சின்னமலை அவர்கள், நம்முடைய காளிகராயன், நம்முடைய ஐயாமுத்து போன்றவருடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்து, நம்முடைய நல்லசாமி அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.